நேர்களே, ஸோ கோயம்புத்தூர் பார்த்தாச்சு. இப்போ திருப்பூரில் திருப்பூர் சிட்டி தனியாக, அதாவது திருப்பூர் சிட்டின்னு சொல்லக்கூடிய அவினாசி, நார்த்து, சவுத்து, அதாவதுங்க திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, பல்லடம், அவினாசி ஆகிய நான்கு தொகுதிகளில் முதல் காணொலியிலும், ரெண்டாவது காணொலியில் தாராபுரம், காங்கேயம், மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை ஆகிய தொகுதிகளை பார்ப்போம். முதல்ல சிட்டி பார்ப்போம், இந்த தொகுதியை பார்ப்போம். நேர்களே, முதல்ல பல்லடம் தொகுதி பார்ப்போம். பல்லடம் தொகுதியில், பல்லட தொகுதியை பொறுத்த வரைக்கும், பல்லடம் விசைத்தறி, ஜவுளி உற்பத்தி, கறிக்கோழி பண்ணை, பின்னலாடை, சாய ஆலைகள் நிறைந்த ஒரு பகுதியாகும். திருப்பூர் மாவட்டத்திலேயே அதிக வாக்காளர்களும் அதிக வாக்குச்சாவடிகள் மையங்களும் இந்த தொகுதியில் தான் உள்ளது. பல்லடம் பகுதியில் தினசரி 10 லட்சம் கறிக்கோழி உற்பத்தி செய்யப்பட்டு தினந்தோறும் கோழி இறைச்சி நுகர்வு அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்வது தமிழகத்தில் பல்லடம் தொகுதியில்தான். வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. பல்லடம் தொகுதியில் அதிகமான விவசாயத்தையும் கால்நடைகளையும் சார்ந்த தொழிலே இங்கு இருக்கிறது. இங்கு அதுதான் பிரதானமான ஒரு தொழிலாக அமைகிறது. இந்த தொகுதியில் 2016 அதிமுக சார்பில் கரைப்புதூர் ஏ நடராஜன் அவர்கள் வெற்றி பெற்றார். இம்முறை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு முன்னாள் திருப்பூரினுடைய மாநகராட்சி மேயர் நினைக்கிறேன், முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தம் அவர்கள் நிற்கிறார். திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போன முறை வாய்ப்பு இழந்தார். இம்முறை கூட்டணி கட்சியினுடைய அண்ணன் வைகோ அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் மதிமுகவினுடைய கா முத்துரத்னம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அக்கா ஆர் ஜோதிமணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மய்யம் சார்பாக ஜி மயில்சாமி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் சார்பாக எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்று பார்ப்போம். நம்மளுடைய லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இருகட்சி மதிமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனுடைய தோழமை கட்சியான கே முத்து ரத்தினம் அவர்கள், அதிமுக சார்பாக MSM ஆனந்தம் அவர்கள். அவர் திருப்பூரில் போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் தோப்பார்னு சொல்லியிருந்தோம். நம்மளை தவிர மீது எல்லாமே வந்து அந்த ப்ரோ சொல்லுவாங்க, அந்த ஒப்பீனியன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் வெற்றி பெறுவார். நாங்கள் கடைசியாக நம்மளுடைய கணிப்புப்படி அவர் தோல்வியடைந்தார். அதில் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. நம்மளுடைய ரிசல்ட் சரியாக போயிருக்கு, அவ்வளோதான். அவர் வந்து கோயம்புத்தூரில் நின்றுருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பார். இங்கே CPR அண்ணன் நின்றுருந்தா ஜெயிச்சிருப்பார். பட் இதெல்லாம் நம்ம சொன்னால் நடக்கும், நம்ம சொல்கிறதெல்லாம் லாஜிக் ஜோசியப்படி. ஆனால் அது வேறு சில கட்சி, அதில் அவங்க தலைமை, அதுக்கு மேலே கூட்டணி கட்சி, அதுக்கு மேலே தொகுதி உடன்பாடுன்னு 1008 சமாச்சாரம் நம்மளை மீறி சக்தி இருக்கிறதுனால அதை நம்மளால் மாற்றம் பண்ண முடியாது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்லடம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2016 நடராஜன் அவர்கள் உங்கள் சிட்டிங் MLA வந்தவர். ஸோ இப்பொழுது வாய்ப்பு MSM ஆனந்தன் அவர்களுக்கு அதிமுக சார்பிலையும், முத்திரத்தினம் சார்பாக மதிமுக சார்பிலும் கிடைச்சிருக்கு. இவருடைய டேட்டா பர்த் முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் விக்கிபீடியில் இவருடைய டேட்டா பர்த் இருக்குது. அவருக்கு வரைந்த நஷ்டஜாதகப்படி இப்போ அவருக்கு சூரிய திசையில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர புத்தி நடக்கிறது. சூரிய திசையில் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பலமாக வேலை செய்யும். அவருடைய நஷ்டஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 2021 ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து 2021 6வது மாதம், அதாவது ஜூலை வரைக்குமே இவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரிய திசையில் சுக்கர புத்தி நடக்கிறது. அதில் சந்திரன் நட்சத்திரத்தில் சுக்கரன் நிற்கிறது. அந்த சுக்கரன் மீண்டும் பதவியை அங்கீகாரத்தை வழங்கும். இவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தார் நினைக்கிறேன். ஸோ இவருக்கு மீண்டும் ஒரு முறை அங்கீகாரத்தை கொடுக்கும் என்கின்ற லாஜிக் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ப கணிப்பு திரு பல்லடம் தொகுதியில் பல்லடம் வாக்காளர் பெருங்குடி மக்களே அப்படின்னு மணிவண்ணன் சொல்கிற மாதிரி அந்த தொகுதியில் திரு MSM ஆனந்தம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய கணிப்பு. ஸோ இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது ஸ்ரீ பாலாஜி ஜோடி நிலையம் ஆராய்ச்சி மையம். அடுத்த தொகுதி, அடுத்து அவினாசி தொகுதி. அவினாசினாவே சோழீஸ்வரர் ஞாபகத்துக்கு வருவார். அதே மாதிரி அவினாசியில் பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு கோயில் இருக்கும், ரொம்ப ஃபேமஸான கோயில். அங்கே உள்ளே வந்து மரகதலிங்கம் இருக்கும். ஸோ நான் எப்போல்லாம் அங்கே திருப்பூரில் அங்கே காந்தி ரோட்டில் எல்லாம் ஜோசியம் அப்போல்லாம் படிக்க போனப்போ நான் சாட்டர்டே சண்டே கிளாஸுக்கு போனால் சண்டே காலைல குளிச்சுட்டு நேரமாக போய் அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வருவேன். அதுக்கு பின்னாடி 2-3 ஈஸ்வரன் கோயில் இருப்பாங்க. ஸோ சோழீஸ்வரர் கோயில் அங்கே இருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். ஸோ அவினாசி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஊர். அங்கே தான் நம்மளுடைய அருமை அண்ணன் ஜோதிலிங்கம் அவினாசி ஜோதி அண்ணெல்லாம் அங்கே தான் இருக்காப்புல. ஸோ பெரு அவினாசி பொறுத்தவரை
அவினாசி ஒரு தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவினாசி தொகுதி கடந்த 1957 உருவாக்கப்பட்டது. 1977 தேர்தலில் இருந்து இது தனி தொகுதியாக இருக்கிறது. விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. விசைத்தறி தொழில், பின்னலாடை உற்பத்தி, மோட்டார் பம்பு உற்பத்தி, நூற்பாலைகள் உள்ள தொகுதி. அன்னூர் பகுதியில் உருக்காலைகள், இயந்திர பனிமலைகள் உள்ளன. அவினாசி திருமுருகன் பூண்டியில் சிற்பக்கலை தொழில் பிரசித்தி பெற்றதாக உள்ளன. அவினாசி சட்டப்பேரவை தொகுதியில் அதிகப்படியாக அதிமுக இதுவரை வென்றுள்ளது. கடந்த 20 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுகவே அங்கு வெற்றி பெற்றுள்ளன. இப்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் திரு 2016 வெற்றி பெற்றவர் தனபால் அவர்கள் இங்குதான் வெற்றி பெற்றார். இம்முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆதித்தமிழர் பேரவை அப்படின்ற ஒரு கட்சி சார்பாக ஆதியமான் என்கின்ற நபருக்கு வாய்ப்பு வழங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக சார்பாக சகோதரி அக்கா கே மீரா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அண்ணன் ஏ வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா ஜி சோபா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர், ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆர் அதியமான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திரு தனபால் அவர்கள். இவர் ராசிபுரம் தொகுதியை சேர்ந்தவர். அம்மா வந்து அங்கே நிற்பாட்டினாங்க, திரும்ப அங்கேயே இந்த முறையும் நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இங்கு ரெண்டு பேருடைய சுயஜாதகமும் நமக்கு கிடைக்கவில்லை. இங்கு நமக்கு கிடைக்கப்பட்ட ஜாதகம் கேபி பிரசன் அடிப்படையில் போட்டோம். ஏன்னா இவருடைய டேட்டா ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ விக்கிபீடியாவில் இவருடைய டேட்டா ஆஃப் பர்த் இருக்குது. நஷ்ட ஜாதக படியில் போட்டோம், அது கரெக்டான கேபிலையும் இவர் போட்டிருக்கோம். ஸோ இவருக்கு நடக்கிறது புதன் திசையில், இவருக்கு நடக்கின்றது புதன் திசையில் புதன் புத்தி. அந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய பதவியை தக்க வைக்கும். அதாவது சபாநாயகர்ன்றதில் அப்படி நீங்கள் போகாமல் ஒரு எம்எல்ஏ பதவியாக தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கேபி பிரசன்னம் மறுபடியும் போட்டோம். அதில் ஸ்டார் லார்டு சப் லார்டு ரெண்டுமே சூரியனாக வந்திருக்கு. அதே மாதிரி அசப்டடு லார்டுன்னு சொல்கிறாங்க, அசப்டடு பிளானட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்கின்ற கிரகம், அசப்டட் பிளான், கன்ஜங்ஷன் பிளான். கன்ஜங்ஷன் பிளானட்னா சேர்கின்ற கிரகம், அசப்டட்னா பார்க்கின்ற கிரகம், அசப்டட்னா பார்க்க வெற்றி பெறுவார் என்பதை பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதிமுக சார்பாக சபாநாயகராக இன்றுவரை சபாநாயகராக இருக்கக்கூடிய பி தனபால் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார் என்பதை நம்முடைய ஸ்ரீ பாலாஜி ஜோடலத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த தொகுதி, அடுத்த தொகுதி திருப்பூர் வடக்கு தொகுதி. திருப்பூர் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2011 மறு சீரமைப்பின் போது திருப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இருந்த திருப்பூர் வடக்கு தொகுதி உருவாக்கப்பட்டது. மாநகர பகுதிகளில் முக்கிய தொழிலாக பின்னலாடை உற்பத்தி, பாத்திர தயாரிப்பு ஆகியவையும், கிராமப்பகுதிகளில் வேளாண்மையும் நடைபெறுகின்றன. தொகுதியில் உள்ள 5000 மேற்பட்ட பின்னலாடை உற்பத்தி, அதிகமான பனியன் தொழிற்சாலைகள், அதனை சார்ந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. பாத்திர உற்பத்தி தொழிலில் சிறு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது. 500,000 மேற்பட்ட வேலைவாய்ப்பை இந்த தொகுதி கிடைக்கின்றன. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2016 அதிமுக சார்பாக கே என் விஜயகுமார் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றார். அதிமுக சார்பாக இங்கே முன்னாள் மூப்பா சுவாமிநாதன் அவர் வந்து இங்கே நின்று போன முறை தோல்வியை தழுவினார். இம்முறை 2021 கே என் விஜயகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் கம்யூனிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்தியன் கம்யூனிஸ்ட் சார்பாக எம் ரவி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தோழமை கட்சியினுடைய தேமுதிகவுக்கு எம் செல்வகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மையத்தின் சார்பாக சு சிவபாலன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எஸ் ஈஸ்வரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர் நம்ம லாஜிக் படி. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி திரு ரவி என்கின்ற எம் சுப்பிரமணியம், அதிமுக சார்பாக என் விஜயகுமார். இந்த தொகுதியில் நம்மளுடைய சுயஜாதகம் இவரது யாருக்குமே கிடைக்கல. ஸோ இதனால் ஒரு கேள்வியும் இவங்க இந்த தொகுதியிலேருந்து நமக்கு யாருமே கேட்கல. ஸோ இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்று நாமளே ஒரு பிரசன்னம் போட்டதில் பிரசன்ன ஆறிடம் அதாவது இவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுல மட்டும் இந்த பிரசன்னம் போட்டிருக்கோம். கே என் விஜயகுமார் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவாரா என்று போட்டதற்கு பிரசன்ன ஆறிடம் கேபி பிரசன்னப்படி இவருக்கு சூரியன் ராகு கேது ஸ்டார் லார்டில் சப் லார்டில் வந்துரு. ஸோ அந்த கேதுவோடைய கிரகம் வந்து பார்க்கிறது, கேதுன்றது ஈஸியாக மீண்டும் உள்ள அனுப்பிடும். ஸோ அந்த கேது வந்து தடைக்கான கிரகம். ஆனால் அந்த தடை வந்து முன்னே சிட்டிங் எம்எல்ஏ என்ன ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் அதை வேணா மாற்றுமே தவிர அந்த வாய்ப்பை பறிக்காது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில்
மீண்டும் இவர் சிட்டிங் எம்எல்ஏவா வருவாரா என்று கேட்கப்பட்ட பிரசன்னத்திற்கு நமக்கு கிடைக்கப்பட்ட பதில் சூரியன் ராகு, அது ஆமா என்று அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திரு கே என் விஜயகுமார் அவர்கள் மீண்டும் இங்கே வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய கணிப்பு. ஸோ அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அதிமுக சார்பாக கே என் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது நம்முடைய ஜோதிட கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்காக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்த தொகுதி திருப்பூர் தெற்கு. திருப்பூர் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குணசேகரன் அவர்களும் கா செல்வராஜ் அவர் நம்மளுடைய கே செல்வராஜ் அவருடைய பிரதர் நம்மளுடைய வாடிக்கையாளர். ஸோ இங்கே 2011 தொகுதி மறுசீரமைப்பின் போது திருப்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து திருப்பூர் தெற்கு தொகுதி உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதி முழுவதும் மாநகராட்சி பகுதியிலேயே உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் மக்களின் முக்கிய தொழிலாக பின்னலாடை உற்பத்தி, அதை சார்ந்த தொழிலான சாயமிடுதல், சலவை, ஆலைகள், நீட்டிங், டையிங், பிரிண்டிங், காம்பாக்டிங் போன்ற தொழில்களும், அந்த டீஷர்ட்டுக்கு பட்டன் தயாரிப்பு, டீஷர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய முக்கிய தொழிலாக இருக்கிறது. 5-7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களையும், 10 லட்சத்திற்கும் மேலே தொழிலாளர்களையும் இந்த தொகுதி உற்பத்தி கொடுக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2016 அதிமுக சார்பாக குணசேகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இம்முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய வாடிக்கையாளருடைய அண்ணன் திரு கா செல்வராஜ் அவர்கள் நிற்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விசாலாட்சி அவர்கள் நிற்கிறாங்க. மக்கள் நீதி மையத்தின் சார்பாக சகோதரி அனுஷா ரவி அவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சண்முக சுந்தரம் நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர் இவருடைய சுயஜாதகம் நம்பருக்கு, அதுக்கு இவர் வெற்றி பெறுவதற்கான எல்லா பரிகார வழிமுறைகளும் நம்மளுடைய கிளைண்ட் என்ற முறையில் ஒரு 40 பேர் கொடுத்துருக்கோம், அதில் இவருக்கும் ஒன்று. ஸோ இவருக்கு அது கொடுத்துருக்கு. ரெண்டாவது இவருடைய சுயஜாதகத்திலையும் ராகுனுடைய இவருக்கு நடப்பு தசாபுத்தி, ராகு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரபுத்தி நடக்கிறது. ராகு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரபுத்தியை அத்துணை எளிதில் வெல்ல முடியாது. அவருடைய சுயஜாதகம் நமக்கு கிடைக்கல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுயஜாதகம் இவருடைய சுயஜாதகமே நமக்கு இருக்கிறதுனால இந்த தொகுதியில் நம்முடைய கணிப்பு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சின்னு பார்க்கும்போது இவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இவருக்கு ராகு தசையில் சுக்கர புத்தி இருக்குது. அந்த சுக்கரன் வந்து சூரியனுடைய பார்வையில் இருக்கார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் ஸோ கே செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது நம்முடைய வாடிக்கையாளர் அண்ணன் அவர் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய கணிப்பு. ஸ்ரீ பாலாஜி ஜோடி நிலையத்தின் சார்பாக இவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இவர் உண்மையிலேயே 2ஆம் தேதி வெற்றி பெறும் பட்சத்தில் எனக்கு நிஜமும் தெரிஞ்சவர். அவர் வெற்றி பெற்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தனிப்பட்ட முறையிலையும். ஸோ 2ஆம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவர் அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் இவருக்காக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, இந்த தொகுதியில் எதை வைத்து கணித்தேன், எதெல்லாம் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் எதை வைத்து கணித்தேன் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எதன் அடிப்படையில் கணித்தேன் என்கின்ற லிங்க் பாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் நிறைய என்னோடய ஜோதிட கட்டுரைகள், ஜோதிட பரிகாரம் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள், எந்த ராசிக்காரங்க என்னென்ன மரம் வளர்த்தணும், என்னென்ன ராசிக்காரங்க எந்தெந்த தேதியில் கோயிலுக்கு எந்தெந்த இதுக்கு போனால் நல்லது, எந்த ராசிக்காரங்க எந்தெந்த மாதிரி விரதங்கள் இருக்கணும், சஷ்டி விரதம் எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக பலனை தரும், எந்த அமாவாசை எந்த நட்சத்திரங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் எழுதுவேன். முக்கியமான மேட்டருக்கு தான் இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு தான் வீடியோ போட முடியும். மற்ற நேரங்களில் ஆர்டிகல் எழுதுவேன். ஸோ ஃபேஸ்புக் லிங்க் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு ஜஸ்ட் ரிசர்ச் தான். எலெக்ஷனுக்கு பிறகு உங்களை போல வாக்குகள் செலுத்திட்டு தான் நானும் வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், வாக்கு செலுத்த அடையாளம். ஸோ இது வந்து வாக்காளர்களை மாற்றுவதற்கான முயற்சி அல்ல, எந்த ஒரு கட்சிக்கும் வாக்கு சேகரிக்கிறதுக்கான முயற்சியும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பிடித்தவர்கள் யாராவது இங்கே தோல்வியடைவார்கள்னு சொன்னால் டென்ஷன் ஆகாதீங்க, அப்செட் ஆகாதீங்க. ஒரு முயற்சியாக அதை பாருங்கள். நான் ஒரு சித்தரோ ரிஷியோ கடவுளோ கிடையாது, ஒரு சாதாரண ஜோதிடர். ஸோ என்னுடைய கணிப்பு நிறைய தப்பாகலாம், அதனால் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தோத்துருவாங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க. மே 2 வரைக்கும் பாருங்கள். இது ஒரு ஆய்வின் முடிவே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மீதமுள்ள தொகுதி எப்போ போடுவீங்கன்னு தயவு செஞ்சு கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்கிறது. பெர்சனல் அப்பாயின்மெண்ட் 2ஆம் தேதி ரிசல்ட் 7 மணிக்கு நைட்டுக்கு அப்புறம் எங்கெல்லாம் தப்பாச்சோ அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு தொகுதிக்கு எப்படி 4 நாள் ஆகும், ஒரு 40 தொகுதி தப்புனா கூட 160 நாள், எப்படி ஒரு 5 மாதம் கழிச்சு தான் தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பேன். அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து தமிழ் புத்தாண்டு, குரு அதிசார பயன், குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் வீடியோ சூப்பராக பிரத்யேகமாக வர இருக்கிறது. இது வரைக்கும் தயாரிச்சதுலேயே பெஸ்ட்டான வீடியோ போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் திருப்பூரனுடைய புறநகரை பார்ப்போம்.